நேர்களுக்கு வணக்கம். காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். பிரித்தானியாவில் சிரிப்பு வாயுவுக்கு தடை. பிரித்தானியாவில் சிரிப்பு வாயு எனப்படும் நைட்ரஸ் ஆக்சைடை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சமூக விரோத நடத்தைகளை கட்டுப்படுத்த அரசின் திட்டங்களின் கீழ் நைட்ரஸ் ஆக்சைடை தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் லெவலிங் ஆஃப் செயலாளர் மைக்கேல் கோவ் தெரிவித்துள்ளார். பிரான்சில் போக்குவரத்து சேவைகள் தடை. பிரான்சில் இன்று திங்கட்கிழமை போக்குவரத்து சேவைகள் தடைப்பட்டுள்ளன. ஓய்வூதிய சீர்திருத்தம் மற்றும் அதனை 49(3) அரசியலமைப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றிய அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் போக்குவரத்து சேவைகளும் தடைப்பட்டுள்ளன. இங்கிலாந்தில் வாழும் இந்து மக்கள் தொடர்பில் வெளியான தகவல். இங்கிலாந்தில் வாழும் இந்துக்களின் ஆரோக்கிய விகிதம் 87.8% உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மக்கள் தொகைக்கான பல்வேறு துணைப்பிரிவில் தேசிய புள்ளிவிவரங்களுக்கான அலுவலகம் பகுப்பாய்வு செய்து இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவில் கடும் மருந்து தட்டுப்பாடு. ரஷ்யாவில் கடுமையான மருந்து தட்டுப்பாடு நிலவுவதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சர் மிகைல் முராஷ்கோ தெரிவித்துள்ளார். உயிர்காக்கும் மருந்துகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ள போதும் போரினால் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து காப்பீடு மற்றும் சுங்க தடைகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகளால் ரஷ்யாவுக்கு உயிர்காக்கும் மருந்துகளின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. இளம் ரஷ்யர்கள் தொடர்பில் விளாடிமிர் புட்டினின் மகள் பகிரங்க குற்றச்சாட்டு. இளம் ரஷ்யர்கள் போதுமான தேசபக்தியுடன் இல்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினின் மகள் குற்றம் சுமத்தியுள்ளார். ரஷ்யர்கள் அதிபருக்கு விசுவாசமாக இருக்கின்றார்களா என்பதை அறிய விளாடிமிர் புட்டினின் மகள் கேடரினா டிகோனாவா 18 முதல் 35 வயதுடைய 70 மில்லியன் ரஷ்யர்களின் சமூக ஊடக கணக்குகளை ஆய்வு செய்த நிலையில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். புட்டினின் அதிரடி நடவடிக்கை, பல்வேறு சலுகைகள் அறிவிப்பு. உக்ரைன் ரஷ்ய போர் மீண்டும் தீவிரமடைந்து வரும் நிலையில் உக்ரைன் போருக்கு ஆழ்த்திரட்டும் பணியில் ரஷ்யா ஈடுபட்டுள்ளது. இதற்கமைய இராணுவத்தில் சேர முன்வருவோருக்கு வரச்சலுகை, கடன் தவணை செலுத்துவதிலிருந்து விலக்கு போன்ற சலுகைகளை அறிவித்துள்ளது. மேலும் இராணுவத்தில் இணைய மறுக்கும் வீரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் மீண்டும் ஆட்சேர்க்கும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். சீனாவுடன் எந்த இராணுவ கூட்டணியும் உருவாக்கவில்லை. ரஷ்ய அதிபர் புட்டின் சீனாவுடன் எந்த இராணுவ கூட்டணியும் உருவாக்கவில்லை என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். அரசு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் 2ஆம் உலகப் போரின் போது இத்தாலி, ஜெர்மனி மற்றும் ஜப்பான் நாடுகள் உருவாக்கியதைப் போல புதிய கூட்டணியினை நேட்டோ அமைப்பு கட்டமைக்க தொடங்கியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜெர்மனிக்கு செல்கின்றவர்களுக்கு சுவிஸ் விடுத்துள்ள பயண எச்சரிக்கை. ஜெர்மனிக்கு செல்கின்றவர்களுக்கு சுவிஸ் பயண எச்சரிக்கையினை விடுத்துள்ளது. ஜெர்மன் தொழிற்சங்கங்கள் இன்று போக்குவரத்து துறையில் ஒரு நாள் வேலை நிறுத்தத்துக்கு அழைப்பு விடுத்துள்ள நிலையில் போக்குவரத்து தடைபடலாம் என்றும் பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நோர்வேயில் மின்சார கார்களின் வரம்பு அதிகரிப்பு. நோர்வேயில் குளிர்கால மின்சார கார்களின் வரம்பு அதிகரித்துள்ளது. இதன்படி குளிர்காலத்தில் மின்சார கார்கள் எவ்வளவு தூரம் ஓட்ட முடியும் என்பது பற்றிய தெளிவான தகவலை நுகர்வோர் பெற வேண்டும் என்றும் நுகர்வோர் நோர்வே கவுன்சில் தெரிவித்துள்ளது. மேலும் மின்சார கார்களின் அதிகாரப்பூர்வ வரம்பு புள்ளிவிவரங்களுக்கு எதிராக இரு அமைப்புகள் எச்சரித்தும் வருகின்றன. ஸ்வீடனின் பல பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுப்பு. ஸ்வீடனின் தேசிய வானிலை நிலையம் மத்திய கிழக்கு கடற்கரையில் ஸ்டாக்ஹோம், சோடர்டால்ஜி, உப்சாலா மற்றும் காம்லி ஆகிய பகுதிகளுக்கு பனி மற்றும் காற்றின் மஞ்சள் எச்சரிக்கையினை வெளியிட்டுள்ளது. திங்கட்கிழமை நண்பகல் மற்றும் செவ்வாய் மதியம் 2 மணி வரையிலான காலத்துக்கு இந்த எச்சரிக்கை பொருந்தும். மேலும் போக்குவரத்து விபத்துக்கள் தாமதமான பொது போக்குவரத்துக்கு வழிவகுக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் காலை நேரத்துக்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.